கிரைம் வியூவர்ஸ் உலகத்துல அதிக பாதுகாப்போட வாழ்ற அஞ்சு பேரையும் அவங்களுக்கு கொடுக்கற பாதுகாப்பையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது கிங் ஜாங் ஹூன். இவர் நார்த் கொரியாவோட பிரசிடென்ட். இவர் போற காரை சுத்தி எப்பவுமே 12 பாடிகார்ட்ஸ் பாதுகாப்புக்காக காரை ஒட்டி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவர் போற ரோடுகள்ல இவரோட பாதுகாப்பு வண்டிகளை தவிர வேற எந்த வண்டியும் போறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனாலும் இந்த 12 பாடிகார்ட்ஸும் இவர் வண்டியை ஒட்டி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவர் வாழ்ற இடங்கள்ல 24 மணி நேரமும் 50,000 அதிகமான பாடிகார்ட்ஸ் பாதுகாப்புக்காக மட்டும் வேலை செய்யறாங்க. இவர் ஏதாவது ஒரு இடத்துக்கு விசிட் போனா 120,000 மிலிட்ரிக்காரங்க இவருடைய பாதுகாப்புக்காக வராங்க. அந்த மொத்த இடமும் மிலிட்ரியோட கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் அந்த இடத்துக்கே வராரு. இவர் எப்பவுமே இவ்வளவு பாதுகாப்போட இருக்கிறதுக்கு காரணம் இவங்க அப்பா பிரசிடென்டா இருக்கும் போது பல முறை அவரை கொல்றதுக்கு முயற்சிகள் நடந்ததுனாலயும் அமெரிக்காவுக்கு கட்டுப்படாம இவர் நிறைய விஷயங்கள் செய்ததுனாலயும் தான் எப்பவுமே இவருக்கு இவ்வளவு பாதுகாப்பாம். அடுத்தது குயின் எலிசபெத். இவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் இவங்க பேலஸ்ல அதிக செலவு பண்றாங்களாம். இவங்க வாழ்ற பக்கிங்ஹாம் பேலஸ்ல மட்டும் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ்ஸோட 10,000 பேர் பாதுகாப்புக்காக வேலை செய்யறாங்களாம். இவங்க வெளியே போகும்பொழுது இவங்க பாதுகாப்புக்காக கவர்மெண்டே போலீஸ் அனுப்புனாலும் இவங்களுக்குன்னு ஸ்பெஷல் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஏஜென்ட்ஸ் இவங்க வண்டி முன்னாடி 20 பைக்ல லைனா போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வர காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 5 காருகள்ல போவாங்க. இவ்வளவு பாதுகாப்போட தான் இவங்க பேலஸை விட்டு வெளியே வருவாங்களாம். அடுத்தது ரெசப் டைப் எர்டோகன். இவர் துருக்கி நாட்டோட பிரசிடென்ட். இவர் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் 20 கார் போகும். இந்த வண்டிகளுக்கு நடுவுல இவர் பஸ்ல தான் போவாரு. இந்த பஸ்ஸுக்கு மேல 2 ஸ்னைப்பர்ஸ் துப்பாக்கியோட நின்னுகிட்டு போவாங்க. இவர் போற இடங்கள்ல உள்ள உயரமான இடத்துலயும் ஸ்னைப்பர்ஸ் துப்பாக்கியோட நிப்பாங்க. இவர் போற பஸ்ஸுக்குள்ள எல்லா பாதுகாப்பு வசதிகளும் மருத்துவ வசதிகளும் இருக்கும். இவர் போற எல்லா இடங்களுக்கும் பாதுகாப்புக்காக மட்டும் 1,000 பேருக்கு மேல கூடவே போவாங்களாம். அடுத்தது தி போப். ரோம்ல உள்ள வெர்டிகல் சிட்டியே போப்புடைய கண்ட்ரோல்ல தான் எப்பவுமே இருக்கும். இவர் போற இடங்கள்ல 2 பக்கமும் 100,000 அதிகமான போலீஸ் பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. இவர் வண்டி கிட்ட யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு அதிகமான பாடிகார்ட்ஸ் இந்த வண்டி கூடவே நடந்துகிட்டே இருப்பாங்க. போப்புடைய வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிளாக் கிளாஸால மூடின நிறைய வண்டிகள் போகும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வண்டிக்குள்ள உள்ள எதுவுமே தெரியாது. ஆனா வண்டிக்குள்ள கண்ணோட இருக்கிற பாடிகார்ட்ஸ் வெளியே இருக்கிற எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது டொனால்டு ட்ரம்ப். எல்லாருக்குமே இவரை தெரியும். இவர் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். ஆனா இவர் பிரசிடென்ட் ஆக்குறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய கோடீஸ்வரர். இதனால இவர் பிரசிடென்ட் ஆக்குறதுக்கு முன்னாடியே இவருக்கும் இவர் குடும்பத்துக்கும் சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் FBI-யும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எங்க போனாலும் இவர் காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 20 கார் போகும். இவர் போற கார் மாதிரியே 2 கார் போகும். இதுல எந்த கார்ல இவர் இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. இவர் போற காருக்கு மேல ஹெலிகாப்டரும் கூடவே போகும். இவர் காரு பக்கத்துல போற எல்லா காருக்குள்ளயும் 4 FBI ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. போற வழியில மக்கள் அதிகமா இருந்தா கார்ல இருந்து கீழே இறங்கி பாதுகாப்புக்காக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. CNN பத்திரிகை வெளியிட்ட கணக்குப்படி இவருக்கும் இவர் குடும்பத்துக்கும் பாதுகாப்புக்காக மட்டும் ஒரு நாளைக்கு $1 மில்லியன் வரைக்கும் செலவு பண்றாங்க. நம்ம இந்திய மதிப்புக்கு 7 கோடி.